மாமல்லபுரத்தில் நடந்த வழக்கறிஞரின் பிறந்த நாள் விழா. விடிய விடிய சப்ளையான போதைப் பொருள். போலீசை பார்த்து தப்பி ஓடிய ரவுடிகள். காலில் சுட்ட போலீஸ். சீர்காழி சத்யா சிக்கியது எப்படி? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி. அப்ளை நவ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த ரவுடி சத்யா என்கிற சீர்காழி சத்யா ஒரு கொலை குற்றவாளி. கடந்த 2005 ரவுடி டெலிபோன் ரவி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான இவர் மீது மொத்தம் 11 கொலை வழக்குகள் மற்றும் 4 கொலை முயற்சி உள்பட 32 வழக்குகளில் நிலுவையில் உள்ளன. முக்கிய குற்றவாளியான சீர்காழி சத்யா வழக்குகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது திரைப்படங்களில் வருவது போல் 10 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அவரை சுற்றி இருப்பார்கள். தொடர்ந்து பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சீர்காழி சத்யா கடந்த 2021 பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் நேற்று மாமல்லபுரம் அருகே இளந்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் பிரபல ரவுடியாக வளம் வந்த நெடுங்குன்றம் சூர்யா உள்ளிட்ட ரவுடிகளும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது விருந்து, போதை வஸ்துக்கள் உள்ளிட்ட சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இது குறித்த ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தேடப்படும் குற்றவாளிகள் யாராவது அங்கு இருந்தால் அவர்களை கைது செய்ய மாவட்ட SP உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற தனிப்படையினர் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். மாமல்லபுரம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கார் முழுவதும் கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டிய கார் ஒன்று அங்கு வந்துள்ளது. போலீசாரை கண்டதும் அந்த கார் நிற்காமல் அதிவேகத்தில் சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசாரும் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாரும் அந்த காரை பின்தொடர்ந்து சென்றனர். அப்போதுதான் அந்த காரில் சீர்காழி சத்யா தனது கூட்டாளிகளுடன் பயணம் செய்தது தெரிய வந்தது. போலீசார் துரத்துவது தெரிந்ததும் பழவேலி மலைப்பகுதியில் நோக்கி சீர்காழி சத்யா தனது கூட்டாளிகளுடன் ஓடியுள்ளார். தப்பி ஓடும் ரவுடியை பிடிப்பதற்காக போலீசார் முயற்சி செய்தனர். அப்போது உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமாரை ரவுடி சீர்காழி சத்யா தாக்கியுள்ளார். போலீசாரின் எச்சரிக்கையும் மீறி சத்யா தாக்குதலில் ஈடுபட்டதால் போலீசார் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது போலீசார் சத்யாவை நோக்கி சுட்டதில் அவரது இடது காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சத்யாவை மீட்ட போலீசார் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள சிறை கைதிகள் வார்டிற்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் அலெக்சிஸ் சுதாகர், சத்யாவின் வலதுகரமான பால் பாண்டி, பிரபல ரவுடி மாரிமுத்து ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ரவுடி சீர்காழி சத்யா என்கவுண்டரில் இருந்து தப்பி காலில் குண்டடிபட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சைக்கு பிறகு அவர் சிறைக்கு மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.